ஓம் மகா கணபதியே நமக. புதுவசனம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க இருப்பது சகடை தோஷம். இந்த சகடை தோஷத்திற்கான எளிய பரிகாரங்கள் அதுதான் இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சகடை தோஷம் என்பது குருவையும் சந்திரனையும் வச்சு சொல்லக்கூடியதான் இந்த சகடை தோஷம். குருவும் சந்திரனும் தனக்கு மறைவிடங்களில், இவங்க ரெண்டு பேத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா இந்த சகடை தோஷம் ஏற்படாது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் தொடர்பு ஏற்படலை, மறைவு ஸ்தானத்தங்களில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த சகடை தோஷமானது ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சகடை என்றாவே ஒரு வண்டி சக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி சக்கரம் என்பது அது இங்கே இருக்கிற இடத்துலேருந்து திரும்பவும் ரொட்டேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வரும். அப்போ தலைகீழான மாறக்கூடிய நிலை. இப்போ அப்பரில் இருந்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப டவுனுக்கு போயே தீரணும் அப்படின்ற நிலையை இது ஏற்படுத்துது அப்படின்றாங்க. இந்த சகடை தோஷம் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது அப்படின்றாங்க. இப்போதைக்கு அப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, தற்பொழுது பஞ்சமத்தையில் படுத்திருக்கார் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு அடுத்த ஒரு சில காலகட்டத்துக்குள்ளே பாயில் திரும்ப படுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் இந்த சகடை தோஷத்தை சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னால் இந்த சகடை தோஷம் எதனால் ஏற்படுகிறது, என்ன காரணத்தினால ஏதாவது ஒரு தோஷம் ஏற்படுதுன்னா ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுருப்போம், கர்மாவினால் பாதிக்கப்பட்டிருப்போம், அந்த காரணத்தினால தானே ஒரு பாதிச்சிருப்போம் அப்படின்னு பார்க்கல. இந்த சகடை தோஷம் என்பது குருவுக்கு நம்ம ஏதாவது குருவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறியிருந்தாலோ, குருவின் சாபத்தை வாங்கியிருந்தாலும் இந்த சகடை தோஷமானது ஏற்படுது அப்படின்றாங்க. அதனால இந்த குருவுக்கு தான் இந்த பரிகாரம் சொல்கிறாங்க. இந்த சகடை தோஷத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சந்திரன் ராசி கட்டத்தை பார்க்கணும். அவங்க ராசி கட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எண்ணி வந்தீங்கனாக்கா ஆறாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்துலையோ குரு பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் சகடை தோஷம் இருக்குது அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எளிமையாக அந்த ஜாதக கட்டத்தை பார்க்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் சொல்லிடலாம். இதுக்கு லக்னத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சந்திரனை மையப்படுத்தி தான் இந்த தோஷமானது ஏற்படுகிறது. அதனால் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திலிருந்து எண்ணி வரணும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல குரு இருந்துட்டாலும், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலருந்து எட்டாம் இடத்துல குரு இருந்துட்டாலும், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலருந்து தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டாலும் இந்த சகடை தோஷமானது ஏற்படுது அப்படின்றாங்க. இந்த சகடை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா, இந்த சகடை தோஷத்துக்கு எளிய பரிகாரம் அப்படின்னாக்கா சிவன் கோவிலில் உள்ள யானைக்கு தன்னால் முடிந்த தானங்களை செய்யணும். அதுதான் இதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த எளிய பரிகாரம் செய்கிறதும் என்ன செய்யணாக்கா, அந்த ஜாதகரை தான் கண்டிப்பாக இதுக்கும் செல்லணும். மற்ற யாரும் இதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஜாதகர் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வாரத்தில் வியாழக்கிழமையில் கண்டிப்பாக எடுத்துங்க. ஏன்னா குருவுக்கு தானே செய்ய போகிறோம். இப்போ வியாழக்கிழமையில் காலை 6-7 அல்லது மதியம் 1-2 இந்த ரெண்டு நேரமும் குரு ஓரை, சரிங்களா, இந்த குரு ஓரையில் இந்த பீர்த்தி செஞ்சீங்க அப்படின்னாக்கா முழுமையாக இது விடுவித்துருவாங்க அப்படின்றது விதி. இதை கொஞ்சம் நீங்கள் அந்த சூரிய உதயத்தை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைய சூரிய உதயம் 6:02, 6:30 கூட வரும். அப்போ ஒரு நாளில் 6:30 இன்றைக்கி சூரியன் உதயமாகுது அப்படின்னாக்கா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 6-7 இந்த வேலையை செய்யணும் அப்படின்றது. இது 6-7 இந்த குரு ஓரை கரெக்டாக நீங்கள் 6 ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணி தாங்க இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ அன்றைய சூரிய உதயம் 6:30 அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துக்கூடிய நேரம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னாக்கா 6:30 7:30 வரலும் குரு ஓரை இந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி 6:15 குரு ஓரையானது இந்த சூரியனாவது உதிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எந்த நேரம் எடுத்துக்கணும்னாக்கா 6:15 7:15 வரலாம் இந்த குரு ஓரை இருக்க அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி மதியம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா மதியம் 1:00 to 2:00 வரலன்னு சொன்னேன். அப்போ அன்றைக்கி சூரிய உதயம் 1:20 இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ 1:20 2:20 வரையிலும் இந்த குரு வரை இருக்கிறதா அர்த்தம். அந்த நேரத்தை நீங்கள் பார்த்து இந்த பரிகாரம் செஞ்சிட்டிங்கனாக்கா இதில் வந்து முழுமையாக விடுபட்டுடலாம் அப்படின்றது விதி. இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் முன்னேற்றம் தான், முன்னேற்றத்தை தடுக்கிறது தான் இதோட வேலை. அப்போ முன்னேற்றங்கள் தடைபடாமல் நாம் எண்ணிய எண்ணங்கள் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற சொல்லலாம், சரிங்களா. அப்போ என்ன செய்யணுன்றதை பரிகாரத்தை கொஞ்சம்
விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். வாரத்தில் வியாழக்கிழமைக்கு சிவன் கோவிலில் யானை யானை இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்கிறது தான் சிறப்பு. எனக்கா அங்கேயே சிவன் கோவிலில் யானை இருந்தது அப்படின்னாக்கா அந்த யானை பாகன்கிட்ட நீங்கள் சொல்லணும். யானை பாகன்கிட்ட சொல்லி இதை மாதிரி சகட தோஷத்துக்காக பரிகாரம் செய்யறதுக்கு வந்திருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை யானைக்கு முன்னாடி நீங்கள் மண்டிக்கிட்டு அந்த யானை பாகன்கிட்ட சொன்னீங்கனாக்கா அந்த யானையோட தந்தத்தை தன்னோட தலையில் வச்சு ஊத சொல்லணும். ஊத சொல்லும் போது அதில் வந்து எச்சில் கண்டிப்பாக வளரணும். தலையில் வந்து என்ன படணும், எச்சில் படணும், யானையோட எச்சில் கண்டிப்பாக படணும். அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா எச்சில் படுற மாதிரி ஊதுவான். அப்போ எச்சில் பட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளில் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு புத்தாடை கண்டிப்பாக அணிவிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ பிரச்சனை இல்லை. அந்த யானை பாகன்கிட்ட சொல்லி தலையில் அந்த எச்சில் வாங்கின பிறகு நீங்கள் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நீர்நிலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சிட்டு யானைக்கு தேவையானதை கொடுத்துடணும். யானைக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்கா கரும்பு, வாழைப்பழம், அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, வயிறார என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு வாங்கி தானமாக கொடுத்துட்டு வந்து பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தின்றது இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 21 நெய் விளக்கு போடணும். நெய் விளக்கு அவ்வளவு பெரிய அற்புதமான சக்தி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் 21 நெய் விளக்குகள் போட்டுட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கிட்ட நான் குருவுக்கு செஞ்ச பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது, வாழ்க்கையில் நான் இனிமேலுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையே வாழணும் அப்படின்றத நீங்கள் மனமுருக வேண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சகடி தோஷத்தை மனது முழுமையாக விலகிடும். இதை முழுமையாக இன்னும் கொஞ்சம் நம்ம இது படுத்தணும் அப்படின்னாக்கா இன்னொரு விதி இருக்குது. என்னென்னாக்கா யானை பாகன்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக இன்னும் கொஞ்சம் காசு கேட்பான். யானை பாகன்கிட்ட யானை முடி கேட்கணும். யானையோட வாலில் உள்ள முடியை கேட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக காசு கேட்பாங்க. அது காசை கொடுத்துட்டீங்க யானை அந்த யானையோட முடி அதிகமான தர மாட்டாங்க. சிங்கிள் முடி சும்மா ஒரு 1 சென்டிமீட்டர் நீளம் கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக தர மாட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் அந்த யானை முடியை வாங்கி நீங்கள் என்ன செய்யணுனாக்கா தங்கத்தில் அல்லது வெள்ளிலேயோ நீங்கள் என்ன செய்யணுனாக்கா அந்த யானை முடியை வச்சு அந்த மோதிரமாக எடுத்து வலது கையின் ஆள்காட்டி விரலில் கண்டிப்பாக போடணுங்க சரிங்களா. வலது கையின் ஆள்காட்டி விரலில் நீங்கள் அந்த யானை முடி மோதிரத்தை அணிஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கு போவோம் என்பது உறுதி. மற்ற வீடியோவில் பார்க்க வரணும். நன்றி, வணக்கம்.